நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாசா? சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது ஆளம் புரியுங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்தனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு ரூபாயில மாத்தி வச்சிருக்காங்க. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்திருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லதா இருக்கு. முருகா, வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. யார் நீங்க? நான் ராஜேஷ். அர்ஜுன் தாஸ் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் சட்டு, கதர் துண்டு பார்த்தா படம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல, ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு விடுங்க. அர்ஜுன் தாஸ், அவர்கிட்ட வாங்கி கொடுக்கணும். இது அவரு தானே உங்களை இங்க அனுப்பிச்சது? அவர் என்ன இங்க அனுப்பிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாத, இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930s இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார், இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார். இது என் வீடு சார். சார், இது என் வீடு. ஐயோ, இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். முருகா, ஏ ராஜு, சுமதி, இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா, இது என் வீடு. இந்த 1930s எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜில உழந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. இவங்களும் எப்படி சொல்றாங்க? இது 43rd நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு, அந்த வீட சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, வெயில்ல எப்படி குழம்பு போச்சு. ரொம்ப சம கொடுத்துட்டே மனுச்சு. பரவாயில்ல, இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ, 3 ரூபாய் தான். அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க. 1 ரூபாய் கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களா? நேரம் கிடைச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43rd நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வரங்க. புக்கு புக்கு அது எங்களுது. மறந்து போயிருக்க. இந்த வீட்டை என்னதுன்னா, நல்ல வேளை உன்ன சொல்லலையே. ஒரு நிமிஷம், இது யார் போட்டது சார்? எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ப்ரே புக்கார்ட், மேர்லின் மன்றோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க MGR, இங்க சிவாஜி. வர்றேம்மா வர்றேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்காரு.